தமிழ்நாட்டு கோயில்களுக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் இந்த கோயில்களை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜக்கி வாசுதேவ் என்பவர் ஈஷா மையத்தினுடைய தலைவராக உள்ளவர் களம் இறங்கியிருக்கிறார். பலர் அவரை களம் இறக்கி விட்டிருக்கிறார்கள். அவர் தமிழ்நாடு அரசின் இந்து அறநிலையத்துறையை கலைத்துவிட்டு கோயில்களை பக்தர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முன்மொழிவு செய்தார். அவருடைய முன்மொழிவை காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி அவர்கள் வழிமொழிந்து ஆமாம் ஆமாம் இவற்றையெல்லாம் கலைத்து விட வேண்டும், இந்து அறநிலையத்துறையை கலைத்து விட வேண்டும் என்று அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். இது மட்டுமின்றி கோயில்களுக்குள் சென்று ஈஷா மையத்தைச் சேர்ந்தவர்களை ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி இந்து அறநிலையத்துறையை கலைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்து அறநிலையத்துறை காலதாமதமாக விழித்து கொண்டு அப்படியெல்லாம் அனுமதிக்கக்கூடாது, அவர்கள் மீது காவல்துறையில் புகார் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி போக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது தமிழர் ஆன்மீகத்திற்கு இந்து மதம் சார்ந்த சிவநெறி, வைணவ நெறி, மற்ற பல்வேறு ஆசிவகம், மற்ற பல்வேறு நெறிகள், அதை ஒட்டி வளர்ச்சியடைந்த கருவூரார் வழி, வைகுண்டர் வழி, வள்ளலார் வழி என்று ஆன்மீக சீர்திருத்தமும் எழுச்சியும் பன்முகத்தோடு காலத்துக்கு காலம் தமிழர் ஆன்மீகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சமத்துவம் நோக்கம் கொண்டது. இதற்கு ஆபத்து வந்து இவற்றையெல்லாம் தனிநபர்களிடம் வர்ணாசிரமவாதிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு தான் இவர் ஜக்கி வாசுதேவை களமிறக்கிவிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிகிறது. அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பைச் சேர்ந்த அர்ணாப் கோஸ்வாமி அவர்கள் நடத்தும் ரிப்பப்ளிக் தொலைக்காட்சியில் ஒரு அரை மணி நேரம் பேசினார் ஜக்கி வாசுதேவ். அதிலே அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐந்து கொள்கை திட்டம் வைக்கிறார். ஆன்மீகத்தில் மட்டுமில்லை, அவர் காவேரிக்காக தண்ணீரை கர்நாடகத்தில் கேட்க வேண்டாம், மரம் நடுங்கள் மழை வரும் என்று மடை மாற்றி காவேரி கூக்குரல் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி தொடங்கி வைத்து தமிழர்களுக்கு எதிரான, தமிழ்நாட்டு உரிமைக்கு எதிரான அந்த திட்டத்தை தமிழர்களையெல்லாம் ஆதரிக்க வைத்து, தமிழ்நாட்டு முதலமைச்சர், தமிழ்நாட்டு ஆளுநரையெல்லாம் அவரை ஆதரிக்க வைத்து காவேரி கூக்குரல் என்று ஒன்று நடத்தினார். அது 12 மாதமும் காவேரியில் தண்ணீர் ஓடும், இந்த மரங்களை நட்டால் ஒருவருக்கொருவர் நீங்கள் சண்டை போட வேண்டியதில்லை என்று கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரை மடை மாற்றி அதை கேட்க வேண்டியதில்லை, மரம் நடு என்று மடை மாற்றக்கூடிய தந்திரத்தில் சூழ்ச்சியில் அவர் இறங்கினார். நம்ம மக்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. 1970களில் கங்கையை கொண்டு வருகிறோம், காவேரியை மற கர்நாடகத்திடம் காவேரி தண்ணீர் கேட்காதே என்று ஒரு சூழ்ச்சி தமிழ்நாட்டில் நிலவியது. அதை போல இவர் மரத்தை நடு மழை வரும், கர்நாடகத்திடம் தண்ணீர் கேட்காதே என்று ஒரு சூழ்ச்சியை செய்தார். இப்பொழுது நம்முடைய கோயில்களை கைப்பற்றக்கூடிய நிலையிலே அவர் இறங்கியிருக்கிறார். எனவே இது வன்மையாக கண்டிக்கிறோம். தெய்வத்தமிழ் பேரவை ஜக்கி வாசுதேவின் தமிழர் சமயத்துக்கு எதிரான இந்த திட்டங்களை, போக்குகளை வன்மையாக கண்டிக்கிறோம். ஜக்கி வாசுதேவ் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர். அவர் இங்கே அத்துமீறி தமிழர் சமய மரபிலே நுழைந்து எதுவும் செய்யக்கூடாது. அவருடைய இந்த ஆதியோகி இருக்கட்டும், தியானலிங்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் சிவநெறிக்கு பொருந்தாத, சிவநெறி ஆகமங்களுக்கு முரண்பாடான வகையில்தான் இவற்றையெல்லாம் அவர் நிறுவியிருக்கிறார். எனவே சிவநெறிக்கு முற்றிலும் புறம்பானவர் அவர், அந்த ஆகமங்களையும் பின்பற்றாத நபர். எனவே அவர் வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்து என்ன முடிவு செய்திருக்கிறோம் என்றால், அந்த ஈஷா மையத்தின் மீது பல வழக்குகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலேயே பல வழக்குகள், பல அரசு வழக்குகள் போட்டு நிறுத்தி வைத்து விட்டது. காவேரி கூக்குரலுக்காக வசூலித்ததில் ஊழல் செய்து விட்டார் என்று சொல்லி
கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே அவர் மீது வழக்கு நடக்கிறது. அந்த வழக்கு என்னெல்லாம் தாங்கள் இந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் 43414/2019 GMPIL என்ற நம்பரெல்லாம் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு நகல் கொடுப்போம். என்ன வழக்கு என்ற நகல் கொடுப்போம். எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறார்கள். அதுபோல் அவர் மீது அன்னு கர்நாடகத்திலையும் வழக்கு இருக்கிறது. தமிழக அரசும் சரி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அப்படியே நிறுத்தி வைத்து விட்டது. சுற்றுச்சூழல் ஒரு 109 ஏக்கரை ஆக்கிரமித்திருக்கிறது, ஈஷா மையம் ஆக்கிரமித்திருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து அதை மேற்கொண்டு தொடராமல் பல்வேறு செல்வாக்குகள் உட்பட்டு நிறுத்தி வைத்திருக்கிறது. இப்படி இந்த மாதிரி செய்திகளில் அவர் மீது குற்ற வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும். ஒன்று, ஈஷா மையத்தை அரசுடமையாக்கி அதை இந்து அறநிலையத்துறையின் கீழ் அதனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம்.